சுட்டிக்காட்டிய படம் அமராவதி. தெலுங்கு படத்திலே நடிக்க முயற்சி செய்து நடித்தார். அது தடுத்து தமிழுக்கு முயற்சி செய்கிற போது இங்க இருக்கிற சூடா புன்னரங்கம் அவர்தான் அமராவதி படத்திலே நம்முடைய அஜித் குமார் அவர்களுக்கு கதாநாயகனாக வைஷ்ணிக்கிறார். அற்புதமாக முதல் படத்திலே நடித்து எல்லா ரசிகர்களும் கவர்ந்து இன்றைக்கு லட்சோப லட்சம் இளைஞர்களை நம் உயிர் தோழராக வைத்திருக்கிறார். அதிகமான பாசம் இந்த இளைஞர்கள் அஜித் குமார் மீது வைத்திருக்கிறார். பாசம் தன்னுடைய உயிரே வைத்துக் கொண்டிருக்கிறார். அஜித் எல்லா வகையிலும் மேலும் உயர வேண்டும், இன்னும் பல வெற்றி படங்களை தர வேண்டும் என்பதில் அவருடைய ரசிகர்கள் மிக அற்புதமாக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அஜித் குமார் என்பவர் சாதாரண மனிதர், மாமனிதர். தன்னோடு வேலை செய்கிற உதவியாளர்களுக்கெல்லாம் சொந்த வீடு கட்டி கொடுத்த ஒரு மகன். யாருக்காவது மருத்துவ சிகிச்சை என்றால் தாராளமாக உதவி செய்வார், கல்விக்கு உதவி செய்வார். எல்லா தொழிலாளர்கள் இயற்கையிலே குளிரிலே வாடிக்கொண்டிருந்த தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் கம்பளி வாங்கி கொடுத்து அவர் குளிரிலே வாடக்கூடாது என்றார். மே 1 அமராவதி படம் ரிலீஸ் ஆன காரணமோ என்னமோ அவர் தொழிலாளர்களை தன்னுடைய உயிராக மதிக்கிற அஜித் குடும்ப பாசம் நிறைந்தவர், அப்பா அம்மாவுக்கு பெரிய மரியாதை கொடுப்பவர். அது அவருடைய ஃபாலோயர்ஸ், அவருடைய ரசிகர்கள் அத்தனை பேரும் தாய் தந்தையை மதிக்கிற ஒரு பாங்கில இருக்கிறார்கள் என்றால் அஜித் குமார் பற்றி தந்த பாடம். அரசியலுக்கு வருவேன் வரமாட்டேன் இந்த ஆட்டெல்லாம் கிட்டல்ல, அரசியலே வேணாம், என் நடிப்பு தொழில் போதும், கடைசி காலம் வரைக்கும் குடும்பத்தை காப்பாற்றுவோம், நடிப்பிலே இருப்பேன், வெற்றி படங்கள் தருவேன், என் ரசிகர்களை வாழவேன். குடும்பத்திலே பாசத்தோடு நீங்க எல்லா நடிகர்களும் ஏதாவது பிரச்சனை கிசுசு வரும் குடும்பம் பற்றி, ஆனா அஜித் சாரை பற்றி ஒரு தப்பான வார்த்தை யாருமே பேச ஏன்னா குடும்பத்தோடு அவ்வளோ ஐக்கியமாக இருக்கும், அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கும். இப்போ கூட தந்தை அகால மரணம் அடைந்தார், அதுக்கு ஒரு அறிக்கை யாரும் வர வேண்டாம், என் குடும்ப விஷயம். ஏன்னா மற்ற நடிகர்னா இதோ ஒரு விளம்பரம் பண்ணி அதில் ஒரு குளிர்காலம், அஜித் அப்படி இல்லை, குடும்பம்னா குடும்பம், ரசிகர்னா ரசிகர். ஆக பல வெற்றி படங்கள் பாலியிலிருந்து அமராவதி, காதல் கோட்டை, விசுவாசம் போன்ற பல வெற்றி, வில்லன், வாலி போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் தந்த நம்முடைய அஜித் குமார் சகோதரர் மேலும் பல வெற்றி படங்களை தர வேண்டும். நான் அவரை கைகூப்பி வேண்டி கொள்கிறேன். உங்களை ரசிகர்கள் உயிரக மதிக்கிறார்கள். நீங்கள் 6 ஒரு முறையாவது உங்கள் ரசிகர்களை, உங்கள் தம்பிகளை நீங்கள் சந்தித்து அவர்கள் தோளிலே கை போட்டு ஒரு போட்டோ எடுக்க வேண்டும். அவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்பிறகு மக்களை கொஞ்சம் சந்திக்க வேண்டும். அப்படி தொண்டர்களை சந்தித்து மக்களை சந்தித்தால் இந்த நாட்டிலே நீங்கள் தான் அடுத்த MGR. ஏனென்றால் எந்த கான்ட்ரவர்சியும் இல்லாத ஒரு மாபெரும் நடிகர், அந்த நடிகரை முதல் அமராவதி படத்தின் மூலம் அறிமுகப்படுத்திய வரலாறு பேசும். இப்பொழுது கூட இந்த அமராவதி இந்த அவர் முதல் படம் பிறந்த நாள், இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள், இந்த படத்திலே மறுபடியும் அந்த அமராவதியை வெளியிட்டு ஆரம்பகால ஹீரோ, ஹேண்ட்சம் ஹீரோ, அழகில் சிறந்த ஹீரோ அஜித் மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாடு பூரா ஒரு 100 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாரு. அதை பல பேர் சரியாக விளம்பரம் பண்ண அனுமதிக்கல, கெடுத்தாங்க. இருந்தால் கூட இன்றைக்கு பல சிரமத்துக்கிடையே 1 வந்து பல இளைஞர்கள் அமராவதி படத்தை பார்க்க வந்திருக்கீங்க, 200 மேற்பட்ட இளைஞர்கள் வந்திருக்கீங்கன்னா அஜித் மீது அவ்வளோ உயிரை வச்சிருக்கீங்க. அவர் மிகச் சிறப்பாக இருப்பார், உங்களை விரைவில் சந்திப்பார், தமிழக மக்களோடு இணைந்திருப்பார். அஜித் குமார் வாழ்க, அவருடைய நடிப்பு திறன் மேலும் ஓங்குக, வெற்றி படங்கள் பல வர வேண்டும். தமிழக மக்களின் இதே கனியாக, இதே தெய்வமாக
அஜித் வர வேண்டும் என்று வேண்டி விடுகிறேன். அஜித் குமார் என்பவர் உனக்கெல்லாம் நடிகராக தெரியும், என்னை பொறுத்தவரையில் அவரின் மகனாகத்தான் இன்று வரை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அவரை பொறுத்தவரையில் அன்று நான் எப்படி கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினோ இன்று வரை கதாநாயகனாக தான் நடிக்கிறார். அதுவே அவருடைய அவருடைய பணிக்கு சிறப்பான விஷயமா தெரியுது. ஏன்னா மற்றவர்களால் நடித்தாலும் கொஞ்ச நாள் இருக்கா போவான் வருவான், 30 வருஷம் அவர் கதாநாயகனாக இருக்கிறதே இந்த திரையுலகத்துக்கு நீங்களா கொடுக்குற ஆதரவு தான். அதனால இன்னும் அவர் பெரிய படங்கள் வந்து இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் போட்டி கிடையாது. அவரை பொறுத்தவரையும் ஹாலிவுட் நடிகர்கள் தான் போட்டி ஆகணும்னு என்னுடைய விருப்பம். உங்களுடைய ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் ஹாலிவுட் நடிகர் ஆவார் என்ற நம்பிக்கையில் இதோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி, இப்போ அமராவதி போட்டுக்கு வேற என்ன படம் போட்டிருந்தா உன்னு ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு? தீனா, மங்காத்தா. மங்காத்தா எல்லாம் பைக் ரேஸ், அஜித் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். பட் அமராவதி நல்லா நல்லாச்சு. தலையோட ஃபர்ஸ்ட் படம் வேற, அதனால பார்த்தேன். இல்லை, உங்களுக்கு பாட்டு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அமராவதியில்? ரெண்டு பேரும் பாடிக்கிட்டு இருந்தோம், ஸ்னாப்லாம் எடுத்து போட்டு வீடியோலாம் எடுத்தேன். நான் பாட்டு பாட வர மாட்டேன், அது வேற வேற கேள்வி. வேற என்ன சொல்லணும் அஜித்துக்கு? நீங்க சொல்றீங்களா? பர்த்டே விஷ் தான். சொல்லுங்க ஜி. படம் எப்படி இருந்தது? இப்போ நீங்க அமராவதி தவிர வேற எந்த படம் போட்டிருந்தா நல்லா இருக்கும்? அமராவதி தவிர வேற எந்த படம் போட்டிருந்தா ரொம்ப பிடிச்சிருக்கும்? அஜித் குமார் படம் என்ன படம் போட்டிருந்தாலும் ரொம்ப பிடிச்ச படம் இது. இப்ப துணி வந்ததுல அது மறுபடியும் ரீக்ரியேஷன் படம் உங்களுக்கு பிடிக்குமா? மறுபடியும் அமராவதியிலேயே இருக்கு. நான் கேட்கறது, துணிவு மறுபடியும் இந்த தியேட்டர்ல போட்டிருந்தா க்ரௌடு வருமா? மறுபடியும் இதே க்ரௌடு. சரி, இப்போ ராஜன் சார், ராஜன் சார் பேசுறது கேட்டீங்களா? கேமரா மைக் பிடிச்சிக்கலாம். ராஜன் சார் பேசுறது கேட்டீங்களா? இப்போ தலையை வந்து சந்திக்க ரசிகர்லாம் சொல்லியிருந்தார் சார், 6 மாதம் ஒரு தடவை ரசிங்க, நீங்கள் வந்து ரசிகரை நீங்கள் பார்க்கணுன்னு. ஸோ இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பாப்பாரா அவர்? கண்டிப்பாக பார்ப்பார் சார், கண்டிப்பாக. ரசிகர்கள் வச்சு தானே ஒரு ஸ்டார். இப்போ இது ரீசெண்டாக இப்போ துணிவு வந்து நடக்கும்போது ஒரு சம்பவம் நடந்து போச்சு, ஒரு இறந்துட்டார். அதுக்கப்புறம் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணாதீங்க, யாரும் ரசிகர்லாம் கூட்டக்கூடாதீங்க அப்படின்னு அவர் ரொம்ப வலியுறுத்தி தான் இருக்கார் இப்போ. ஸோ அந்த மாதிரி துரதிருஷ்டமான ஒரு இது தான் சார், அது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான், அவரே ரொம்ப வருத்தப்பட்டார். சரி, ஓகே சார். இப்போ அமராவதி இதை தவிர வேறு எந்த படம் போட்டிருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு சார்? எந்த படம் போட்டாலும் சார், அவருடைய படம் எல்லா படமுமே அவருக்கு கதையை செலக்ட் பண்ணுறது நல்ல கதையை தானே செலக்ட் பண்ணுறாரு. ஓகே, அப்போது எந்த படம் போட்டாலும் பாருங்கள், அமராவதி டிடிஎஸில் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்த க்ரௌடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 22-23 அந்த 25 வயசுக்குள்ளே தான், அதே ஏஜில் தானே அவரும் இருக்கார். சரி, இப்போ பார்க்கும்போது கனெக்ட் ஆகிடும். இப்போ அந்த காலகட்ட படப்பிடிப்புக்கும் இப்போங்க நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ அதே உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா? இப்போ அமராவதி நீங்கள் 90s பார்த்ததுக்கும் இப்போ வந்து இந்த 2K பார்க்கறதுக்கும் உங்களுக்கு இப்போ சேஞ்சஸ் இருக்கா, இல்லை வித்தியாசம் இருக்குதா பார்க்கும்போது? சேஞ்சஸ் இருக்கும், நிறைய சேஞ்சஸ். அது தியேட்டரில் பார்க்கும்போது அதை இப்போ மியூசிக் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ எல்லாம் லைவாக வாசிச்சாச்சு. ஆமாம், என்ன சவுண்டிங் இருக்குது பாருங்கள், நீங்கள் போய் பாருங்கள். அப்போ தான் அதெல்லாம் அந்த டிஜிட்டல், இப்போ டிஜிட்டல் இப்போ டிஜிட்டல் இல்லை, லைவ் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் லைவாக வாசித்தாங்க. இப்போ எல்லாம் கீபோர்டில் எல்லாம் ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க, அது எல்லாமே லைவாக வாசித்தாங்கல்ல, உயிர் இருக்குது எல்லாத்துக்கும், அவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்குது. இந்த மாதிரி லைவ் கேட்டு எவ்வளோ காலம் ஆகுது, ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ரொம்ப பிடிச்ச பாட்டுனா சார்? ஃபஸ்ட்டு பாட்டு தாஜ்மஹால், அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டு எல்லா பாட்டுமே நல்லா இருந்தது, அந்த டைமில் வந்த பாட்டு, ஆனால் இப்போவும் கேட்குற மாதிரி இருக்கேன். ஓகே, இப்போ அஜித் அப்போ இருக்க நடிப்புக்கும் இப்போ இருக்க நடிப்புக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது சார், இல்லை அவர் அதே பாட்டில் தான் நடிக்கிறாரு? பார்க்கும்போதே தெரியுது சார், அப்போவே இப்போ இருக்கிற மாதிரியே தான் அப்போ நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கா. ஆமாமே, அதாவது ஃபஸ்ட்டு ஃபிலிம் மாதிரியே தெரியலையே. நான் இதான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அந்த படம், எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம் மாதிரியே தெரியல. சார், இப்போது நிறைய ப்ரொடியூசர் வந்து நிறைய படம் எடுத்துகிட்டு இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அஜித் சார் ப்ரொடியூசர் இருக்குங்களா, இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசருக்குலாம் அவர் ஹெல்ப் பண்ணான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கார் சார், ஒரே ஒரு அஜித் ஒரே ஒரு அல்டிமேட் சார் தான் சார், எல்லாரும் அந்த மாதிரி நினச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நிறைய ப்ரொடியூசர் நலிவாயிடுறாங்க, நல்ல படம் எடுக்கிறாங்க, படம் அவங்கள ஹீரோ வந்து பெரிய ஆளாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசரை காணாமல் போயிடுறாங்க. ஆமாம், ஓகேங்களா, அதுமாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நல்லதே நடக்கும் சார், நல்லதே நடக்கும். ஸோ அந்த மாதிரி எதனா ஒரு ஸ்கீமோ இல்லை எதனா ஒரு திட்டமோ நடிகர் சங்கத்தை வந்து பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க, அவங்க மனசில் இருக்குமே சார். அது அதுக்குண்டான நேரம் ஒரு ரஜினி சார் பண்ணார் இல்லையா, எல்லாருக்கும் படம் கொடுத்தாரு பாரு, வி கே ராமசாமி சாரெல்லாம் ஒரு ப்ரொடியூசர் ஆக்கிவிட்டாரு, அந்த மாதிரி வரும் ஒரு காலக்கட்டம் கண்டிப்பாக. இந்த மாதிரி படம் வந்து தியேட்டரில் வந்து ரீக்ரியேஷன் பண்ணி நிறைய படம் வந்தால் ப்ரொடியூசர் கொஞ்சம் நல்லா
நல்லதா இருக்கும் நினைக்கிறீங்களா சார்? இது வந்து இன்னும் ரீச் ஆகணும் சார், நீங்கள் தான் சார் அதுக்கெல்லாம், உங்களால் மட்டும்தான் முடியும். இப்போ நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியல இந்த படம் வர்றது. இல்லை ரசிப்பாங்களா இனிமேல் இந்த ரீக்ரியேஷன் மூவிஸ் வந்து ரசிப்பாங்களா? கூட உட்காந்து பார்த்தேன். ஓகே, என்னால் உட்காந்து இது பண்ண அவ்வளோ அப்ளாஸ் என்னடா ஃபஸ்ட்டு ஷோக்கு ஃபஸ்ட்டு புது படத்துக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அடுத்த படம் என்ன வரலாம்னு நினைக்கிறீங்க சார்? அஜித்தோட பழைய படங்கள் 90s வந்த படங்கள் இப்போ ரீக்ரியேஷன் பண்ணி போட்டால் என்ன படம் நான் வரலான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? வாலி. வாலி ரொம்ப ரொம்ப நல்ல படம் அது. வாலி. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.